கிளம்பல மணியாச்சே கட்சிக்காரங்களை எல்லாம் பார்த்துட்டேடா. நான் தாண்டிய கட்சிக்கார சலா, இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் டேடி, ஜட்ஜ்மெண்ட் டே. இந்த கேஸ்ல கண்ணனா மிஸ்டர் ரஜினிகாந்த் தான் முடிவு செய்யற நேரம். ஒரு சின்ன பையன் கோர்ட்ல எனக்கு டைம் கொடுக்கறேன். உலகமே நான் தான் நினைச்சா ஒவ்வொரு கேஸ்லயும் நான் ஜெயிச்சுட்டு வர்றச்சே ஓடி வந்து என்ன கையை கொடுக்குவான், கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுப்பான், அவளத்த குழந்தாச்சே. இப்ப அவன் ஜெயிக்கிறான் நினைக்கும் போது எனக்கே இவ்வளவு பொறாமே. கிரஜ் ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போட்டுமே. அதை பிடிவிட்டு கொடுக்க முடியும். தோல்வி தான் என்னன்னே தெரியாம வளர்ந்தவனாச்சே நான். என் பெரியப்பா பிள்ளை பிஸ்டேஜ் பண்ண அடிக்கடி சொல்லுவான், சொந்த காலாலேயே நிக்கணும். நான் சொல்றேன், நிக்கிறது பெருசு இல்ல, நின்ன இடத்திலேயே நிலைக்கணும். நாட் எனஃப் யூ கேன் ஸ்டாண்ட், யூ மஸ்ட் ஸ்டே. என் உத்தியோகத்தால் எனக்கு கிடைச்சிருக்கிற கௌரவம், நானே எனக்காக சேர்த்து வச்சிருக்கிற ஸ்டேட்டஸ், அத்தனையும் பறி கொடுத்துட்டு அம்போன்னு நிக்க முடியுமா? நேவா நேவா. The young bull tries to kill the old bull. Damn it. Action! இதுதான் நான் நடத்தின முதல் கேஸ். இந்த கேஸ் நான் ஹேண்டில் பண்ண அழகா பார்த்து கொடுத்தா நானும் பெரிய ஆளா வருவேங்கிற நம்பிக்கையில உங்க அப்பா உன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். இந்த கேஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் பங்களா வாங்கினேன். இந்த கேஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் ஊர்லயே பெரிய மனுஷன் பேர் எடுத்தேன். இந்த கேஸ்ல தான் தினமும் 10,000 ரூபாய் ஃபீஸ் வாங்கி ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் எங்க பார்த்தாலும் எல்லாரும் பேச முடியாது செஞ்சேன். இதெல்லாம் சாதாரண கேஸ் கட்டுகள் இல்லடி, என் முன்னேற்ற பாதையின் படிக்கட்டுகள். இன்னைக்கு இந்த மோகன்தாஸ் கேஸ் என்னங்க? முதல் கேஸே என்னுடைய கடைசி கேஸா போயிடுமா? படவா, என்ன ஜெயிச்சிருவிய, என்ன ஜெயிச்சிருவியான்னு கேட்க. அடாடா அடாடாடா, ஜெயிச்சா ஜெயிக்கட்டுமே, யானைக்கு அடிசறுக்கும் பழமொழியே இருக்கே. யானைக்கும் அடிசறுக்குமா? யானை சரிக்கு கீழே விழுந்ததுன்னா எப்படி அடிபடு தெரியுமோ இல்லையா? அதால எழுந்திருக்கவே முடியாது. அதைத்தானே எல்லாரும் எதிர்பார்க்கிறான். இவன் எப்படா கீழ உழுவான்னு தானே எல்லாரும் எதிர்பார்க்கிறான். நடக்காதடி, நடக்காது. I am prepared to face anybody's challenge. I am Rajinikanth, Mr. Rajinikanth.